வெளிச்ச நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னங்கன்று மஞ்சள் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு, சின்ன தென்னங்கன்று ரொம்ப மஞ்சள் இருக்குது. இன்னொரு தென்னங்கன்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தென்னங்கன்றுமே அவ்வளோமே மஞ்சள் இருக்குது. இந்த மஞ்சள் இருக்க காரணம் என்ன, அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், அதாவது எந்தெந்த காரணத்தினால நமக்கு இந்த மஞ்சள் அடிக்கிற நோய் வருது, அதை எதை பயன்படுத்தி சில தவிர்க்கக்கூடியதை நம்ம தவிர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு முற்றிலுமாக இந்த மஞ்சள் அடிக்க நோயை நம்ம கட்டுப்படுத்திடலாம். மற்றபடி நம்ம அதுக்கு ஏற்ற ஒரு சில உரங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். உரங்கள் கொடுப்பதன் மூலமும் நம்ம கட்டுப்படுத்திடலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ இந்த தென்னங்கன்று வச்சு கொஞ்ச நாள் தான் ஆகும். ஏன்னா நமக்கு ஓரளவு இந்த ஹைட்டு வரவச்சில தான் நம்ம பிடுங்கி நடுவோம், அப்படி தானே? கரெக்டாக அந்த ஸ்டேஜில் நம்ம வச்சோம். வச்ச உடனே சரியான மழை, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கீழே அவ்வளோமே மழை தண்ணியாக தேங்கியிருக்கு. அங்கே பாருங்க, அங்கேயும் ஃபுல்லாக மழை, தண்ணியில் உள்ள ஈரம் மற்றபடி அவ்வளோ ஊத்தடிச்சிட்டு இருக்கு. இந்த தண்ணி மழை தண்ணி வடைஞ்சு போகாதா அப்படின்னா, இந்த மண் ஒரு மாதிரி களிமண், அந்த வகையை சார்ந்த மண். அப்போ நமக்கு மழை பெஞ்ச தண்ணி வேறு, மழையும் இந்த தடவு எல்லாத்துக்கும் தெரியும் சரியான மழை, அப்படி தானே? நல்ல மழை, அது ஒரு காரணம். மற்றபடி நமக்கு அங்கே குளத்தில் தண்ணி உடைச்சிட்டு வந்து அவ்வளோமே நிறைஞ்சி, நல்ல மழையில் நிறைஞ்சி தண்ணி அவ்வளோமே உடைச்சிட்டு வந்த காரணத்தினால நமக்கு அவ்வளோ தண்ணியுமே எங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்து பாதி தென்னங்கன்று எல்லாமே நமக்கு பட்டம் போச்சு, பட்டம் போச்சு, மஞ்சள் அடித்து நிறைய காணப்படுது. சரி, நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம நறுவீடலாம் சொல்லியிருக்கோம் மஞ்சள் அடிக்க காரணம் தண்ணி அதிகமாக காணப்படுறது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ப்ரூஃபாக காமிக்கணும்களா, அதுக்கு தான் நம்ம ப்ரூஃபாக காமிக்கும். நம்ம பாருங்கள், அவ்வளோமே கெட்டுப்பட்டு தண்ணியாக கிடக்கு. கூட கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கேன், இந்த அரும்புல் எல்லாமே அழுவி இருக்கு பாருங்கள். இது ஒரு ரெண்டு வாரங்கிட்ட ஆயாச்சு, இதுவரை தோட்டத்து பக்கமே நம்ம வரலை. இப்போந்தான் சரி பார்ப்போம் தோட்டத்தில் எதாவது பண்ணலாமா மறுபடியும். ஏன்னா நமக்கு வீடியோ போடுறதுக்குமே மனம் இல்லை. ஏன்னா இருக்க தென்னங்கன்று எல்லாமே நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சமட முடியாது. சமட வகையில் வர ஏகப்பட்ட தண்ணி, முட்டளவு தண்ணி போயிட்டே இருந்தது. ஏன்னா குளத்துலேருந்து உடச்சி வர தண்ணி எல்லாமே இங்கோடி வந்து, ஆனால் அந்த ஒரு வழி மாதிரி இருக்குல்ல, இந்த வழியோடு போய் அங்கே ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு போவோம். அதனால் அவ்வளோமே நிறைஞ்சிட்டு நம்ம வீடியோ போட முடியலை. இதுதான் கொஞ்ச நாள் பெண்டிங்கு. ஓகே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தண்ணி தான் முக்கியமாக, அந்த தண்ணி கெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது. கெட்டுப்பட்டு இருந்தாலும் இப்போ பெரிய மரம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பெரிய மரம்னா நம்ம அது தேவையான தண்ணியை ஈர்த்துக்கொள்ளும், மிச்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தென்னை மரத்தை பொறுத்தவரை நம்ம அது ஒரு பெரிய பயிர் வகையை சார்ந்தது தான். அதனால் அது எவ்வளோ தண்ணினாலும் பிடிச்சிக்கிடும், எந்தவித பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாது. தண்ணினால் எந்தவித பாதிப்புமே ஏற்படாது பொதுவாக. இப்போ இந்த சின்ன தென்னங்கன்றுக்கு என்ன பாதிப்புனா, இப்போ சின்ன தென்னங்கன்று பாருங்கள், ஃபுல்லாக குருத்து பகுதி வர நமக்கு கம்ப்ளீட்டாக தண்ணி நிறைஞ்சே இருக்குது. அது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பிரச்சனை இல்லை, வத்தோனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த மண் அந்த வகையை சார்ந்தது, களிமண் வகையை சார்ந்தது, அதனால் நமக்கு அப்படியே பிடிச்சிட்டே இருக்கும். வெயிலும் இப்போ மழை நின்றுட்டு வெயிலும் நல்லா அடிக்கதான் செய்யுது, ஆனாலும் காயலை பாருங்கள், காயாது. ஏன்னா இந்த மண் அப்படி உள்ள வகையை சார்ந்தது. அதனால் நமக்கு இதுதான் காரணம், அவ்வளோமே கம்ப்ளீட்டாக நிறைஞ்சி இருக்குவா தண்ணி, அதுதான் காரணம். இந்த காரணத்தினால தான் நமக்கு குருத்தழுகல் நோய் வருது, இந்த மஞ்சள் அடிக்கு காணப்படுது. மஞ்சள் அடிப்பல் இப்போ போதுமான ஒரு சின்ன தென்னங்கன்றுக்கு அதிகமான தண்ணி விடணும்னு இதே இல்லை. தண்ணி கம்மியாக தான் தேவை, ரொம்ப தேவையே கிடையாது. நம்ம நறுவீடலாம் சொல்லியிருப்போம் அப்படி தானே, தென்னங்கன்று எப்படி நடுவது எல்லாமே நம்ம போட்டாச்சு சொல்லியிருக்கோம். இப்போ ப்ரூஃபாக வீடியோ இருக்குது, ப்ரூஃபாக எப்படி எந்த டிஸ்டன்ஸில் தோண்டணும், கண் எந்த வகையை சார்ந்த கண்ணை எடுத்து வச்சோன்னா நம்ம எப்படி அதிகமான மகசூல் கொண்டு வரலாம், அதாவது நடைமுறையில் என்னென்ன உரங்கள் போட்டோன்னா அது பறவை நமக்கு நல்ல ஒரு பயன் தரக்கூடிய வகையில் அமையுமாறு அது செய்யும் அப்படி நம்ம நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ரெண்டு மூணு வீடியோ இருக்குது, நம்ம அதை அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ பார்த்துடுங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். அதனால் தண்ணி தான் நமக்கு காரணம். தண்ணி இருக்கமிச்சில் நமக்கு அவ்வளோமே இந்த தவளை வந்து எல்லாமே அழிஞ்சி அவ்வளோ பாசி பிடிச்சி காணப்படுது.
இது காணப்படும் சில எனர்ஜியும் ஒன்றுனா வேறு எல்லாமே அப்படி ரொம்ப நாள் அவளுமே அழிவு போய் காணப்படும். அழிவு போய் காணப்படும் போது முற்றிலுமாக இதை இப்போ இந்த மரம்லாம் ஆகாது, இது பொழைச்சி வரணும் அப்படின்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இது முடிஞ்சு தண்ணி ரெண்டு வாரமாக அப்படி இருக்குது, அதனால் நமக்கு வர வாய்ப்பே இல்லை. ஒருவேளை வந்தாலுமே அது ஒழுங்காக வராது. அதனால் தண்ணி நீங்கள் பொறுத்தவரை தண்ணியெலாம் ரொம்ப விடப்படாது. வேறு என்ன செய்யலாம், அந்த டைமுக்கு தண்ணி அதிகமாக வந்துட்டுருக்கு, அதிகமாக கெட்டுப்பட்டு கிடக்கு, இதை எப்படி மீட்டு கொண்டு வரலாம், அதாவது முற்றிலுமாக நம்ம தென்னங்கன்றுக்கு பாதிப்பு வரக்கூடாது, தண்ணி நிறையா கெட்டுப்பட்டு கிடக்கு, அதை எப்படி மீட்டு கொண்டு வரலாம், அதில் நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் கொஞ்சம் டைம் ஆயிரும், ஏன்னா இது ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். அது ஒரு வீடியோ இருக்குது, நான் அந்த வீடியோ லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு காப்பி பண்ணிடுறேன், ஓகேவா, நீங்கள் பாருங்கள். அதனால் அந்த தண்ணி தான் காரணம், இதனால தான் மஞ்சடிப்பு நோய் காணப்படுது. நுண்ணுட்ட சத்து உரங்கள் காரணம் தான், ஏன்னா வெறும் தண்ணினாலே மஞ்சடிக்கும் இது அதெல்லாம் காரணம் கிடையாது, நுண்ணுட்ட சத்து உரங்களும் காரணம் தான். ஆனால் இதுக்கு இதுதான் காரணம், ஏன்னா நம்ம எல்லா உரங்களுமே வச்சு தான் நம்ம தென்னங்கன்னை நம்ம புதைச்சி வச்சோம், அது இவ்வளோ தூரம் கொஞ்சம் செலுத்து நின்று மழை வந்து எல்லாமே போயிட்டு. அதனால் பார்த்து நீங்கள் நடுங்க, தண்ணியும் ஒரு காரணம்தான், தண்ணியும் கரெக்டாக விடுங்க. குருத்தல்கள் நோய் அதனால தான் வரும். பொதுவாக குருத்தல்கள் நோய் இந்த சீசனில், அதாவது மழை சீசனில் நமக்கு முக்கியமாக அதிகமாக காணப்படும், அதை எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னு வீடியோ இருக்குது, பார்த்துடுங்க, ஓகேவா. அதனால் இது மஞ்சடிச்சு குருத்தழுதல் இதுக்கு இந்த தண்ணி மழை தண்ணி தான் காரணம். அதிகமாக தண்ணி விடக்கூடாது, இதை இப்படி தான் கட்டுப்படுத்த முடியும், தண்ணி இல்லாமல் அதுதான் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் அப்படின் தான் இந்த வீடியோ. ஓகே, ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பயனடைங்க. ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. நான் அதுக்கேற்றான பதிலாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுட்டு. ஏன்னா இது மழை சீசனு, இப்படி தான் நிறைய இதுக்கு இருக்குது, அதனால் இதுக்கு நீங்கள் உரம் போடுறது இந்த கொஞ்சம் ஹீட்டான உரம் போடணும், அதாவது இந்த கோழி உரம் போடலாம். கோழி உரம் போடும்போது அதாவது இந்த இதில் நீங்கள் போடக்கூடாது, இது தப்பு தான். நான் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காண்டி இந்த தப்பை நீங்கள் மறுபடி செஞ்சிடக்கூடாதுல, அதுக்காண்டி தான் அந்த வீடியோ உங்களை அப்லோட் பண்ணேன். இதுதான் ஒரு தப்பு தான், அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே கோழி உரம் போட்டுடுங்க. அது கொஞ்சம் ஹீட்டான உரம், அந்த ஹீட்டான உரத்தை நீங்கள் சுற்றி வட்டமாக பாத்தி எடுத்து நீங்கள் போட்டு வரமிச்சில நமக்கு கண்டிப்பாக குருத்தழுகல் நோய் வராது, வேரில் எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாது, மரம் படாது. ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, என்ன அதிகமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.